அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 பொதுத்தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதற்கான முகாம்கள் குறிப்பிட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அமைக்கப்படும். அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடுவர். 10ஆம் வகுப்புக்கு பட்டதாரி ஆசிரியர்கள், +1 +2 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தம் செய்வர். பணியில் ஈடுபடும் சில ஆசிரியர்கள் விடைத்திருத்தும் முகாம்களில் சங்கங்களுக்கான சந்தா வசூலிப்பது, சங்க ஆலோசனைக் கூட்டம் நடத்துவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுவர். டீ குடிப்பது உள்ளிட்ட சொந்த காரணங்களுக்காக முகாம்களை விட்டு வெளியே சென்றுவிட்டு காலம் தாழ்த்தி திரும்புவதும் உண்டு. ஆசிரியர்களை கண்காணிக்கும் பொறுப்பு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உண்டு. ஆனால் அவர்களுக்கு இணையான பதவியில் சில ஆசிரியர்களும் இருப்பதால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கல்வி அதிகாரிகள் எடுப்பதில்லை. குறிப்பிட்ட சில ஆசிரியர்களின் இதுபோன்ற செயல்களால் விடைத்தாள் மதிப்பீட்டில் ஈடுபட்டுள்ள மற்ற ஆசிரியர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது. அதன் காரணமாக மொத்த மதிப்பெண்ணை கூட்டி பதிவு செய்வதில் தவறு நேர்கிறது. சில விடைத்தாள்களுக்கு அதிகமாகவும் சிலவற்றுக்கு குறைவாகவும் மதிப்பெண்ணை பதிவிட்டுவிடும் சம்பவங்களும் நடக்கின்றன. தேர்வு முடிவு வெளியான பிறகு மாணவர்கள் சந்தேகப்பட்டு மறுமதிப்பீடுக்கு விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு சேர வேண்டிய மதிப்பெண் கிடைக்கிறது. அப்படி செய்யாத மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண் கிடைக்காமல் போகிறது. இந்நிலையை மாற்ற விடைத்திருத்தும் ஆசிரியர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை கொண்டுவர அரசு தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பதிலாக அவர்களுக்கு மேலுள்ள முதன்மை கல்வி அதிகாரிகளை முகாம் பொறுப்பாளர்களாகவும் கண்காணிப்பாளர்களாகவும் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்தப்படும் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே சென்றாலோ, சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் திருத்திய விடைத்தாள்களை தேர்வு முடிவுக்கு முன்பே மறு ஆய்வு செய்து தவறு கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த கட்டுப்பாடுகளை நடப்பு கல்வியாண்டிலேயே கொண்டுவர தேர்வுத்துறை திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக்கல்வி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.